चिकन 65, पेपर लेग चिकन, टोमेटो लेग एसेंस, एक कोत्त पराठा, चिली टोमेटो, बोनलेस टोमेटो, हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू रो रिचू. இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்னா விஓசி பார்க் பக்கத்துல இருக்கு பர்மா பாய் ஹோட்டல் சிக்கன்ல தான் இருக்கோம். சோ கொஞ்சம் மழை வருது, கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லா இருக்கு. சோ இந்த கிளைமேட்ல வந்து ஃபுட் சாப்பிடுற இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சோ வாங்க டைனிங் போய் இங்க என்ன ஃபுட் ஸ்பெஷலா இருக்கு சாப்பிட்டு பாப்போம். வாங்க எக்ஸல் ஒன் புரோட்டா எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாப்போம். சோ நான் ஒரு வீடியோ எடுக்க நின்றிருந்தனால புரோட்டா வந்து கொஞ்சம் ஆடிச்சு. ஆனா நீங்கள் ஹீட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிச் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டஃப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான். ஹீட்டான தவாலே எக்கு உடச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு பரோட்டா வந்து நமக்கு ஒரு சிலோன் பரோட்டா எல்லாத்துக்குமே தெரியும், பட் ஸ்டில் சொல்கிறேன். குக் பண்ணுற அந்த கல்லில் வந்து ஃப்ளாட் அப்படியே பரோட்டா போட்டு அதில் வந்து ஃபஸ்ட் வந்து எக்கு உடச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எக் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்தாங்க. இதுக்கு வந்து குருமா கொடுத்தாங்க. இது இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த எக் மசாலாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற பரோட்டா வெரைட்டிஸ் மட்டும் படிக்கிறேன், கேட்டு பாருங்கள். பரோட்டா, எக் பரோட்டா, எக் ரோஸ்ட் பரோட்டா, எக் ஸ்பெஷல் பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, சில்லன் பரோட்டா, சிக்கன் சில்லன் பரோட்டா, ரீச் பரோட்டா, எக் ரீச் பரோட்டா, சப்பாத்தி, வெஜ் சப்பாத்தி வராது பரோட்டாவில், வெஜ் கொத்து பரோட்டா அண்ட் முருகன் பரோட்டா. ஸோ பரோட்டா லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சிக்கன்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டில் குருமா கொடுத்துருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து டைனிங் வந்துட்டோம். இது சில்லி சிக்கன், சிக்கன் 65. ஃபுட் ஃபீஸ்ட் தான் இங்கே நடந்துருக்கு. எல்லா ஃபுட்டுமே நமக்கு அப்படியே அரேஞ்சாக இருக்குது. இன்னொரு நம்ம எல்லாத்தோட ஃபேவரேட் வந்து சிக்கன் பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பரோட்டா பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் எடுத்தேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ கேரளா ஃபுட் இஸ், இது வந்து நம்ம கேரளா ஸ்டைல் பரோட்டா தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே ஒரு ஃபன்னாக தான் பேசிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு எதிரில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பெப்பர் லெக் பீஸ் சிக்கன் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்கணும், இப்போ நல்லா தான் இருக்குது. அப்போ ஹீட்டாக இருக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். நார்மலாக ஷாப்லெலாம் வந்து நம்ம பெப்பர் சிக்கன் சாப்பிட்ருப்போம், பெப்பர் கிரில் சாப்பிட்ருப்போம். ஆனால் பெப்பர் லெக் பீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோ, எதனால் பெப்பர் லெக் பீஸ் கடை மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துருக்கோம், ஓகே. அதனால் இது வந்து ஃபேமஸ், ஓகே. அதனால் நிறைய பேர் வந்து பெப்பர் லெக் தான் கேட்போம். ஸோ இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இங்கே வந்து பெப்பர் லெக் பீஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லியே வந்து கஸ்டமர்ஸ் கேட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறது டொமேட்டோ சிக்கன் எசன்ஸ். எசன்ஸ் வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இந்த எசன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த எசன்ஸ். ஸோ இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கலாம் கேட்கலாம். ஃபஸ்ட் இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சாஸியாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இதில் வந்து டொமேட்டோ எசன்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து டொமேட்டோவை மட்டும் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி கேட்போம். ஸோ ப்ரோ, டொமேட்டோ சிக்கன் எசன்ஸ் இது வந்து என்ன கான்செப்ட், இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் ஆகிருக்கு? இதில் ஃபுல்லாகவே தக்காளி தான் போகும். தக்காளி, ஓகே. உங்களுக்கு ஒரு எசன்ஸ் லெக்கு போடுறதுக்கு மினிமம் 6-10 தக்காளி குளிக்கிறது, ஓகே. ஸோ இது வந்து எங்கேருந்தாச்சும் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் பண்ணதா, இல்லை வந்து ஓனாக வந்து நம்மளோட இது? ஓகே. சிக்கன் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து நான் அதில் வந்து புல் பண்ணி எடுத்தேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மோஸ்ட் வந்து லெக் பீஸ் சிக்கனெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபுட் வெரைட்டிஸ் வந்து விரும்புகிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம், ஏன்னா சிக்கன்லேயும் உங்களுக்கு இத்தனை வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி சில்லி டொமேட்டோ ட்ரை பண்ணுறேன். இன்னும் இருக்குது ஐட்டம் நிறைய இருக்குது, இங்கே 10-15 டிஷ் விட்டுருக்கு. 10-15 டிஷ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி டொமேட்டோ எப்படி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், டொமேட்டோ லெக் பீஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரை பண்ணி அதை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்போம்.
ப்ரோ டொமேட்டோ சிக்கன் இது எப்படி ப்ரோ? ஸோ இது வந்து சில்லி சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பிச்சு போட்டு இந்த தக்காளியோட சார் அதில் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி அதனாலே அந்த புளிப்போட டேஸ்ட் அதில் புளிப்போட டேஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் காரம் அந்த சில்லியோட காரமும். ஓகே இப்போ இது வரைக்கும் சாப்பிட்ட சிக்கன்லேயே வந்து எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு சாப்பிடணும்னு தோணுது. இந்த சிக்கன் சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வாயில் கொஞ்சம் நேரம் வச்சு அதை அதோடய டேஸ்ட்டு வந்து அனுபவித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற என்னோடய பர்சனலான சஜஷன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சிக்கன் ட்ரை இயற்கை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்லி டொமேட்டோ அதே மாதிரி இருக்குது, ஆனால் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு, ஏன்னா இது வந்து சில்லி டொமேட்டோ. சில்லி சிக்கனில் வந்து டொமேட்டோ எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக சிக்கனை வந்து பிச்சு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோட சாரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணலை, ஜஸ்ட் வேக வச்சு அதை நல்லா பிச்சு போட்டு எடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி பார்ப்போம். இப்போ இது வந்து நான் பரோட்டா கூட கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன், ஏன்னா இங்கே இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு பரோட்டா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கேன். நான் எல்லாமே வந்து பரோட்டா மெயின் டிஷ்ஷை வச்சு இதெல்லாம் சைட் டிஷ்ஷை வச்சு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இந்த மாதிரி கேக்கு ஐஸ் கேக்குனா நம்ம சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு வாட்டர் லிக்விட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நான் ஒரு பைட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிக்விட் கண்டென்ட் அதாவது அந்த டொமேட்டோ எசன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரே ஃபார்மேட்டில் சாப்பிட்றது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். பரோட்டான்னு கொடுமா இதில் ஆல்ரெடி இருக்கு, டொமேட்டோ எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே சில்லி சிக்கன், ஸோ எல்லாமே சேர்த்து சாப்பிடுவோம். டேஸ்டில் வந்து ஸ்மைல் வருதுங்க, ஏன்னா ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஸோ சிக்கன் பிரியாணி, ஸோ பிரியாணிக்கு வந்து சலாடு கொடுத்துருக்காங்க. சிக்கன் பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா குக் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து சிக்கன் தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்குது. ஸோ சாப்பிடும்போது சேம் டேஸ்ட் கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு கொடுப்போம். முஸ்லீம்ஸோட கல்யாணத்துல எல்லாம் போனவங்க உங்களுக்கு வந்து பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சேம் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எந்த கலருமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஷாப்போட பிஸி டைமில் வந்திருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்டையர் வீடியோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு பர்மா பாயில் எனக்கு டொமேட்டோ லெக் சில்லி டொமேட்டோ, டொமேட்டோ லெக் அண்ட் சில்லி டொமேட்டோ. ஸோ ஆஃப் பாயில், ஆஃப் பாயிலும் கொஞ்சம் பெப்பரெல்லாம் போட்டு இந்தியன் ஸ்டைலில் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், மேலே எங்கேயாச்சும் லீக் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் வரும். ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 2000 நீங்கள் சாப்பிட்றீங்க, இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, டைனிங் ஆர் டேக் அவே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பர்மா பாய் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல், இங்கே வர மக்கள் என்ன வந்து எதிர்பார்க்கும்? இங்கே 5 சிக்கன் வெரைட்டிஸ் மட்டும்தான், அது எங்களோட டிஷ், எங்களோட ஓன் ரெசிபி மட்டும்தான். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், டொமேட்டோ சிக்கன், சிக்கன் மசாலா, ஆனியன் பெப்பர் சிக்கன், சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கன், இது 6-7 வெரைட்டி தான். வேறு எந்த டிஷ்ஷும் நாங்கள் இது பண்ணுறது இல்லை, ஒன்லி பெப்பர், சில்லி பவுடர், சால்ட், இது மட்டும் தான் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுறோம். மீன் வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுல நார்மல் பிரியாணி, லஞ்சுக்கு வந்து பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவில் வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் வெரைட்டிஸ் வர்மா பாய் ஹோட்டல் இங்கே விஓசியில் இருக்குது. இல்லை கோயம்புத்தூரில், கோயம்புத்தூர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 கோயம்புத்தூரில். அங்கே வந்து இடம் மட்டும் மாறி மாறி வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து நேரு ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன பெட்டி ஷாப் தான், அது அப்படி கொஞ்சம் பெருசு பண்ணி அப்படி இதாகி இப்போ இங்கே இருக்கிற மெனுவெல்லாம் எப்படி இருக்குங்க? டிசைட் பண்ணுவேன் இந்தந்த டிஷ்ஷஸ் தான் இருக்கணும். அப்புறம் வந்து பழைய டிஷ் தான், கிராண்ட்ஃபாதர் என்ன இது பண்ணாலும் அதே டிஷ்ஷை தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். வேறு எந்த டிஷ்ஷும் புதுசு கிடையாது. அப்போ என்ன ரெசிபி யூஸ் பண்ணாங்களோ அதே ரெசிபியே இப்போ நாங்கள்
யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஜாஸ்தி மசாலா இருக்காது, அஜினோமோட்டோ நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில்லி பவுடர், பெப்பர், சால்ட்டு, பிரியாணி மட்டும் கரம் மசாலா. மெனு சும்மா செக் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து நிறைய வந்து பொரோட்டாலே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தீங்க. ஸோ இது வந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா? இல்லை, ஒரு தனி ஒரு யூனிக்னஸ் கொடுக்கணும் பரோட்டாலாம் அப்படின்னு நினச்சி பண்ணீங்களா? அதான் பர்மாபாய் பரோட்டா தான் மெயின் ஃபேமஸ். அந்த பரோட்டாலாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எதனால இந்த லொக்கேஷன் பிஎஸ்சி தவிர? இல்லை, இங்கே வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பிஎஸ்சிங்கிறது கோயம்புத்தூரில் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஒரு பிரான்ச் ஆர்எஸ்புரம்ல ஒரு பிரான்ச் இருக்குது. இங்கே வராங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் என்னால் எடுக்கிறீங்க? கேப் கூட வைக்கிறோம், டைனிங் வந்து 50% தான் வந்துருக்கோம். ஏன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால. அப்புறம் சானிடைசர் வச்சுருக்கோம், டெம்பரேச்சர் செக் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வாங்கியிருக்கோம். இது கார்பரேஷனோட கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அவங்க 2 or 3 times சாப்பிட்ற சாப்பிட்றது அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இது டோட்டலாக வேறு எங்கேயும் கிடைக்காத டிஷ் தான். ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க, ஃபுட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டீஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ரோவரிச்சு சைனிங் ஆஃப். பர்மா பாய் சிக்கன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பரோட்டா தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வெக்கப்படுறாருங்க. சொல்லுங்க ப்ரோ, பேர் என்ன? அவனுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு. சொல்லிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க ப்ரோ. ஆ, எடுக்கிறோம் ப்ரோ, எல்லாமே சாப்பிடணும். எல்லாமே சாப்பிடணும், எல்லாமே சாப்பிட்டா. இதுவும் சில்லி ப்ரோ. ப்ரோ பேர் எல்லாமே சில்லி டொமேட்டோ சிக்கன். ப்ரோ டொமேட்டோ சிக்கன், இது சில்லி டொமேட்டோ ப்ரோ. இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து டொமேட்டோ சிக்கன், சில்லி டொமேட்டோ, அது டொமேட்டோ சிக்கன். சில்லி டொமேட்டோ சில்லியில் போடுறது, சில்லி டொமேட்டோ அது வந்து வெறும் டொமேட்டோ சிக்கன். பார்த்தீங்களா, இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? அவர் தானே கறிக்காரு, பார்த்து சாப்பிட்டா. அம்மா, இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கு சைடில் என்னெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுதான் ஆனியன் சாலட் அண்ட் கொஞ்சம் குருமா வந்து சொல்லியிருக்காங்க, வந்துட்டுருக்கு, வந்துருச்சு.